சன் டிவியில் ஒளிபரப்பான ஆனந்தராகம் சீரியல் மூலம் பிரபலமானவர் தான் நடிகை ரிஹானா. தற்போது இவர் ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் மீனாட்சி பொண்ணுங்க என்ற சீரியலில் நடித்து வருகிறார். கண்டிப்பாக நம்மளை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிரபல நடிகர் என்னை கேட்டார், அந்த நபர் பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை, ஆனால் அவர் எல்லோரும் கிருஷ்ணு என்று சொல்ற அளவுக்கு பெரிய ஹீரோ. அவருடன் சேர்ந்து நடிக்கும் போது என்னை கூப்பிட்டு நீங்கள் நல்லா நடிச்சீங்கன்னு சொன்னார், உங்களுடைய நம்பர் கொடுங்க, அடுத்த படத்திற்கு சொல்லி வைக்கிறேன் என்று கூறி நம்பர் வாங்கினார். அதன் பின்னர் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தார். அவருடன் பேசும் போதே புரிந்து கொண்டேன் ஏதோ தப்பா இருக்கிறது, அதனால் அவரை பிளாக் பண்ணிட்டேன் என்று ரிஹானா கூறியிருந்தார். இது குறித்து பத்திரிகையாளர் வித்தகன் சேகர், சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை அதிகமாகவும் சீரியலில் குறைவாகவும் இருப்பதாக ரிஹானா தெரிவித்ததாக தெரிவித்துள்ளார். ஓரிரு படங்களில் நடித்துள்ள ரிஹானா சில ஆண்டுகளுக்கு முன் ஒரே டேக்கில் நடித்துள்ளார். தன் நடிப்பை பார்த்த வாவ் என்று சொல்லக்கூடிய பெரிய ஹீரோ பாராட்டி என் நம்பரை வாங்கியதாகவும் மிஸ்டு கால் செய்ததாகவும் ரிஹானா தெரிவித்தார். அந்த ஹீரோ வழிவது போல் பேசியதால் நான் ஷாக் ஆகி அவரை பிளாக் செய்து விட்டேன் என்று ரிஹானா கூறியிருந்தார். அப்படி உண்மையை சொன்ன ரிஹானா யார் அந்த நடிகர் என்ற விவரத்தை கூறவில்லை. அந்த ஹீரோ யார் என்றால் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நடிகரின் மகன் தான் என்று வித்தகன் விசாரித்து பார்த்ததில் தெரிய வந்ததாக கூறியிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.